ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு உண்மையான அன்சால்வ்டு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற கேஸோட பேர் வந்து பிளேர் ஆடம்ஸோட கேஸு. பிளேர் ஆடம்ஸ் 31 வயசு, கனேடியன் ரெசிடென்ட், டெனசி ஹோட்டல் பார்க்கிங் லாட்டில் July 11, 1996 இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுறாரு. இவரை சுற்றி ஒரு $4,000 மதிப்புள்ள கனேடியன், அமெரிக்கன், அதுக்கப்புறம் ஜெர்மன் பணம் எல்லாம் இறச்சி கிடக்கு. எதனால் இவர் இறந்தாரு அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணால், இவர் வந்து இவர் வயிற்றில் யாரோ பலமாக அடிச்சிருக்காங்க, அதுதான் இவர் இறப்புக்கு முக்கியமான காரணம். பிளேர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வித்தியாசமாக நடந்துட்டுருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா கிட்ட, என்னை யாரோ கொலை பண்ண போகிறாங்க அம்மா, எனக்கு அது தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்ஸ்வெலி டெனசி ஹோட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கனடாவில் தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1000 மைல் கடந்து இந்த நாக்ஸ்வெலி இடத்துல, அதுவும் இந்த டெனசி ஹோட்டலில் எதுக்கு வந்து இவர் இறக்கணும்? அவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு அடிக்கடி நிறைய மூட் ஸ்விங் வந்துகிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் தூக்கமும் சரியாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட அவர் அடிக்கடி என்ன சொல்கிறாருன்னா, என்னை யாரோ கொல்ல போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா, ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, அதோட காரணத்தை என்னால் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு மறுத்திருக்காரு. July 5, 1996 அவர்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும், அதாவது அவர் சேர்த்து வச்சிருந்த பணம், அதுக்கப்புறம் நகைன்னா கோல்டு, பிளாட்டினம், எல்லா நகையும் பணத்தையும் மொத்தமாக அவர் வந்து பேங்க்லேருந்து காலி பண்ணி வெளில எடுத்துடுறாரு. July 7 கெனடியன் அமெரிக்கன் பார்டர் கிட்ட போய், நான் வந்து அமெரிக்காவுக்கு கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பணமும் நகையும் அவர் வச்சிருக்கிறத பார்த்து, இவர் ஏதாவது ஒரு ட்ரக் டிராஃபிக்கராக இருப்பார் அப்படின்னு கெனடியன் அமெரிக்கன் பார்டர் போலீஸ்காரங்க இவரை கிராஸ் பண்ண விடவே இல்லை. மறுநாள் பிளேர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வேலை செஞ்சிட்ருந்த இடம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்குது. அந்த கம்பெனி கிட்ட போய் என்ன சொல்கிறாருனா, நான் இனிமேட்டு வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு வேலையையும் ராஜினாமா பண்ணிடுறாரு. மதியமாக என்ன பண்ணுறாருன்னா, $2,000 செலவு பண்ணி ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து வான்கூவருக்கு ஒரு ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட்டை புக் பண்ணுறாரு. என்னைக்கு புக் பண்ணுறாருன்னா, மறுநாளைக்கு புக் பண்ணுறாரு. டிக்கெட் வாங்கி கொஞ்ச நேரத்திலேயே அவர் போய் அவர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கிட்ட பார்த்து, இந்த மாதிரி வந்து என்னை பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படியாவது உதவி செய், எனக்கு வந்து யாரும் என்னை கொல்ல போகிறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு, எனக்கு எப்படியாவது உதவி செய் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள், அதாவது July 9 இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டல் காரை எடுத்துகிட்டு அவர் எப்படியோ கனேடியா அமெரிக்கன் பார்டரை கிராஸ் பண்ணி சியாட்டலுக்கு வராரு. இந்த ரெண்டல் காரை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு 1-way ticket வாங்கியிருக்காரு. எங்கே போகிறதுக்குன்னா, Washington DC போகிறதுக்கு. அந்த 1-way ticket இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, பயங்கர அதிக காசு கொண்ட டிக்கெட்டு, ஆனால் எதுக்கு அவர் அதை வாங்கினாருன்னு யாருக்குமே இன்னும் புரியல. Washington DC வந்தது July 10. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் டொயோட்டாவை அவர் வந்து ரெண்டலுக்கு எடுத்திருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு நாக்ஸ்வெலி, அதாவது இப்போ இறந்து போயிருக்காருல்ல, அந்த ஊருக்கு போயிருக்காரு. எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, நாக்ஸ்வெலி அப்படின்ற ஏரியாவில் இவருக்கு யாரையுமே தெரியாது, எதுக்காக இவர் அங்கே போனார்? பிளேயர் வந்து ஒரு 5:30 கேஸ் ஸ்டேஷனில் வந்து பெட்ரோல் போட்டிருக்காரு. அப்போ அந்த கேஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற அட்டெண்டன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என் காரு ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அட்டெண்டன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வச்சிட்டு இருக்கிறது தப்பான கார் கீஸ், இது உங்களோட கார் கீ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நாக்ஸ்வெல்லியிலேயே அவர் வந்து முடக்கப்படுறாரு. ஒரு மெக்கானிக் வந்து அவரை எடுத்துட்டு போய் ஹோட்டலில் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மேனேஜர் இவரை மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் ஹோட்டலுக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 5 தடவை ரூமுக்கும் லாபிக்கும் நடந்து நடந்து போயிருப்பார், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணார் இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஹோட்டலை விட்டு வெளில போனார். அதுக்கப்புறம் அவர் ஹோட்டலுக்கு வரவே இல்லை, நாங்கள் யாருமே அவரை பார்க்கல அப்படின்னு மேனேஜர் சொன்னார். 12 மணி நேரம் கழித்து பிளேயரோட பாடி வந்து கிடைக்கப்படுது. எப்படின்னா, ரொம்ப கொடூரமாக கிடைக்கப்படுது. அவர் பேண்ட்டை கீழே அவுத்து, அவரோட ட்ரெஸ் எல்லாம் கைட்டி, அவரை சுற்றி ஒரு 4,000 ரூபாய்க்கு பணம் போட்டு, அவர் வச்சிருந்த கோல்டு, ஜுவல்லரி, பிளாட்டினம் எல்லாமே அவர் பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி கிடைக்குது.
போலீஸ் முதல்ல இது ஒரு ராபரி, அதனால் இது ஏதாவது தப்பாக போயிடுச்சா, ராபரி பண்ண வந்து கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அது கேஸ் கிடையாது. ஏதாவது ட்ரக் டீலிங்கில் இவர் ஏதாவது மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் பிளேயர் சாகலை. இந்த பிளேயர் செத்ததோட மெயின் ரீசன் என்னன்னா அவர் வயித்துல ரொம்ப பலமா அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட தலைய வந்து ஒரே அடியில பொளந்திருக்காங்க. எவ்வளவோ பிளேயரும் எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு, ஆனா பிளேயரை வந்து எதிர்த்த ஆள் வந்து அவருக்கு என்ன ஸ்ட்ராங்கா இருக்கிறதால பிளேயர் இறந்துட்டாரு. அவரோட கையில இருந்து ஒரு முடி கிடைக்குது. அந்த முடியை கூட வச்சு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அவங்களால எந்த எவிடன்ஸும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவரோட உடம்பு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் என்ன தெரிய வருதுன்னா அவரை வந்து தகாத முறையில் ரொம்ப வந்து துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. போலீஸ் என்னதான் பிளேயரோட அம்மா வந்து என் பையன் வந்து யாரோ கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி கனடாவில் சொன்னதை போலீஸ் ரொம்ப வெள்ளாட்டாக எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் அவர் பயந்த மாதிரியே அவர் இறந்தும் போயிட்டார். இன்னி வரைக்கும் இவரை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. இன்னி வரைக்கும் இந்த கேஸ் வந்து அன்சால்வ்டாக தான் இருக்குது. ஆனால் விசாரிச்சதில் என்ன தெரிய வருதுன்னா ஒரு 3:30 காலையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் நாக்ஸ்வில் ஏரியாவில் இருந்தவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ரொம்ப கத்துற சத்தம் கேட்டுது, ஆனால் எனக்கு கேட்ட குரல் வந்து ஒரு பொம்பளையோட குரல் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பிளேயர் வந்து ஒரு ஆளோட நாக்ஸ்வெல்லியில் இருக்கிற எல்லா காஃபி ஷாப்பு எங்கே போனாரோ அங்கே எல்லாம் போயிருக்காரு. அது யாருன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. பிளேயரை வந்து ட்ரக் ரிலேட்டடில் பார்த்துருக்காங்க. அப்புறம் வேற ஏதாவது தப்பான பொம்பளைங்கிட்ட போறாரா இவர் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் எதிலையுமே எந்த க்ளூவுமே இவருக்கு கிடைக்கல. பிளேயர் கூட ஒரு ஆளை பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அதை வந்து ஒரு ஸ்கெட்சாக வரைஞ்சி அதை கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் எந்த தகவலுமே அதுக்கும் வரல. அவங்க அம்மா வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட என் பையன் வந்து ஒலிம்பிக்ஸை பார்க்க போகிறேன்னு தான் போயிருக்கான். பிளேயர் வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது ஒரு ஆம்பளையோட. அதனால் எல்லாரும் இப்போ என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது இந்த மாதிரி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அது ஏதாவது தப்பாக போய் அந்த ஆள் ஏதாவது இவர் கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் இவர் எதனால இறந்தாருன்னு யாருக்குமே தெரியல. பிளேயரோட அம்மா இப்படி சொன்ன விஷயமும் போலீஸ் இப்பதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இத்தனை நாள் பிளேயரோட அம்மா இதை வெளியில சொல்லலன்றதும் யாருக்கும் இன்னும் புரியல. இந்த கேஸ் ஆனா இன்னும் அன்சால்வ்டா தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.